सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदादारं वन्देहं गणनायकं मूषिकवाहन मोदहस्तश्यामलकर्णविलम्बिरसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक विघ्नविनायक पादनमस्ते वेल्वेल् मुरुघा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னா மகேஷயர். தினந்தோறும் பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் பிரத்யேகமாக ஆன்மீக தகவல், குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்வாக இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம். பொதுவாக வாஸ்து ரீதியாக பார்க்கும்பொழுது நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி ரூம் வைக்கிறது. இந்த சுவாமி ரூம் வந்து சில பேர் கேட்பாங்க, சார் ஈசான்ய மூலையில் இருக்குது ஆனால் நின்ன மாதிரி தான் நான் சாமி கும்பிட முடியும், உட்கார்ந்து பூஜை மாதிரி இல்லை பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் வீட்டுக்குண்டான சௌகரியம் பார்த்து அதை பண்ணினா போதும். ஒருவேளை உங்கள் வீட்டில் சுவாமி ரூம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே வந்து 3 படிக்கட்டுகள் வைத்து உட்கார்ந்து அமர்ந்து இந்த அபிஷேக மூர்த்திகளுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு அதுக்குண்டான வசதிகள் இருந்ததுன்னா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சுவாமி அலமாரை வச்சு அதில் நிறைவாக எல்லா படங்களையும் வைத்துக்கொள்வது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, வரக்கூடிய 23 பௌர்ணமி, இந்த பௌர்ணமி அன்று துர்கா சப்தசதி பாராயணம், தேவி மகாத்மீக பாராயணம், 13 700 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த அற்புதமான மந்திரம் மகாமந்திரம்னு சொல்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சிரமங்களை குறைக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த மந்திரம். மனதார அந்த தேவியின் மேலே, அந்த மந்திரத்தின் மேலே லயத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான கஷ்டங்களும் போகும்னு சொல்லுவா. சரி, இது ஒன்று. அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மி பாராயணம், மகாலட்சுமி வந்து தனலக்ஷ்மி, தான்யலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, மேலே அஷ்டலக்ஷ்மியுடைய பாராயணங்கள் சேர்ந்து நம்ம வந்து பண்ணுறோம். இதில் நானும் பங்கேற்கணும் சார். அந்த புஷ்பத்தில் ஒரு புஷ்பம் என் புஷ்பமாக இருக்கணும், அந்த நெய்யில் ஒரு துளி நெய் என்னுடைய நெய்யாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா 7397394829க்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் வாஸ்து ரீதியாக நம்ம பார்த்தோம் இல்லையா, வைதிக வாஸ்து ரீதியாக நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாள் மீட்டிங் வைக்கிறார். அந்த மீட்டிங்கில் அவர் நின்றுட்டு மேடையில் பேசும்போது சொல்கிறார், இந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்துட்டோன்னா என்னடா இது, எப்போ பார்த்தாலும் நம்ம கஷ்டத்தில் இருந்துருக்கோம், பலவிதமான சோகங்களில் இருந்தாலும். இவர் சொன்ன இந்த ஒரு பெரிய வார்த்தை பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றங்கள் அடைஞ்சு தான். சரி, அப்படி என்ன அவர் சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிடக்கூடியது. நீங்கள் அவர் மேடையை பிடிச்சி மைக்கை பிடிச்சி சொன்னாராம், இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும், என்ன கூட வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, இன்றைக்கி நான் நீங்கள் இருக்கங்காட்டி தான் உங்கள் முன்னாடி பேச முடியுது, நீங்கள்லாம் இருக்கங்காட்டி தான் இந்த கம்பெனி இருக்குது, கம்பெனி இருக்கங்காட்டி தான் நான் இந்த கம்பெனியில் ஒரு பெரிய பொறுப்புகளில் இருக்கேன். இந்த பொறுப்புகளுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேப்பர் போட்டிருக்கேன், அதே மாதிரி சாயந்தரம் வேலை ஒர்க் ஷாப்பில் போய் வேலை செஞ்சுருக்கேன். நான் கஷ்டப்பட்டு படித்தேன், எனக்கு அப்பா வந்து சின்ன வயசுலேயே வேறு திருமணம் பண்ணிட்டார், அப்போது என்னுடைய சிங்கிள் பேரண்ட்டு தான் என்னை வந்து வளர்த்தாங்க அப்படின்னு அவர் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, என்னோடய சிங்கிள் பேரண்ட் தான் வளர்த்தாங்க, என்னோடய அம்மா கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து ஆளாக்கி நான் சமயங்களில் யோசித்து பார்ப்பேன், அவள் என்னடா அது நம்ம சாப்பிட்றோமே அம்மா சாப்பிடவே இல்லையேன்னு எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சபோது தான், இருந்த கொஞ்சோண்டு அரிசியில் எனக்கு மட்டும் கொடுப்பா, அதே மாதிரி பக்கத்து வீட்டிலெல்லாம் பாத்திரம் கழுவி வேலை செஞ்சு இத்தனை வேலைகளை என்னுடைய தாயார் வந்து செய்து இன்றைக்கி நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து பெரிய நிலைமைக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆஃபீஸராக வந்திருக்கேன். அந்த ஆஃபீஸராக வரதுக்கு முன்னாடி படிப்படியாக எனக்குள்ளே ஒரு பெரிய வைராக்கியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றுற இந்த அம்மா, இவளை கண்டிப்பாக நான் நல்ல நிலைக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஆழ்ந்திருந்துருந்தது. அந்த வைராக்கியம்தான் எனக்கு இன்றைக்கு அளவுக்கு பெருசாக மனசில் வந்து பிடிமான பல விதமான இன்னல்களை தாண்டி வந்தது தான் இந்த பொறுப்பு அப்படின்னு சொன்னாராம். உங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி பலவிதமான இன்னல்கள் இருந்துருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் இருந்தால் பார்த்தா கூட வந்து வைராக்கியங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு வரணும்.
இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்பது நம்ம கூட தேடி வரும். இந்த வைராக்கியம் ஏதோ ஒரு நல்ல நிலைக்கு என்னை கொண்டு போகும், உங்களையும் கொண்டு போகும் அப்படின்னு சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருந்தவாளுக்கு உண்மையாலே கண்ணில் ஃபுல்லாக ஜலம். சே, இவர் எவ்வளோ சின்ன வயசில் கஷ்டப்பட்டிருந்தார், இவர் திட்டம்போது பேசும்போது அதட்டும்போது நம்மகிட்ட கமாண்டிங்காக பல விஷயத்தை சொல்லும்பொழுது இவர் என்னடா ஆஃபீஸர்னு நினச்சோம். ஆனால் இவருக்குள்ளே இவ்வளோ பெரிய மனசு இருந்துருக்கு, இவ்வளோ சிரமப்பட்டம் காட்டி தான் இன்றைக்கி இந்த பொறுப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வகிக்கிறார். இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்கள் பட்டிருப்போம், சிரமங்கள் பட்டாலும் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைப்படக்கூடாது நிறைய பேர் நினைக்கிறீங்கள. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஜெயித்தாகணுங்கிற கோல் இருக்குது, ஆனால் எப்படி போகணுங்கிறது தெரியல. இதெல்லாம் தாண்டி வருவீங்க, இதெல்லாம் தாண்டி ஜெயித்து வருவீங்க. இதற்குண்டான ஒரு அற்புதமான வகுப்பு தான் நம்ம சுதர்ஷன வகுப்பை வந்து கொண்டு வந்தோம். இந்த சுதர்ஷன வகுப்பில் அவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 18/7/2021 ஸ்ரீபிள வருஷம் ஆடி மாதம் 2ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஸ்வாதி. இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். உத்திரட்டாதி ரேவதி. மீனராசி. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமான மாதம் இது. கடக மாதம்னு சொல்லுவாள், கற்கடக மாதம். சித்திரை வைகாசி ஆணி ஆடி மேஷம் ரிஷபம் இதுனோ கடகம். இந்த கற்கடக மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதம். சந்திரன் தான் இதற்கு அதிபதியாக கூடியவர். இந்த சந்திரன் மகத்துவம் வாய்ந்தவர், சிறப்பு வாய்ந்தவர். சந்திரன் மாத்ருக்காரகர், மனோக்காரகர்னு சொல்லியிருப்பான். ஸோ நம்ம எண்ணிய எண்ணங்கள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதம். சில பேர் சொல்லுவாள் ஆடி மாதத்தில் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. ஆமாங்க, வீட்டில் பண்ணக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகள் நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஆடி மாதம் கோயில் உற்சவங்கள் நிறையா இருக்கும். இந்த ஆலய உற்சவங்களில் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு. ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, இது போன்ற ஆடியில் வரக்கூடிய எல்லாமே வெகு சிறப்பான விஷயங்கள் கொண்டதாக இருக்கும். ஆக இந்த ஆடி மாதம் இன்றைக்கி 2ஆம் திருநாளாக இருக்குது. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பிறரை டிபெண்ட் பண்ணியே இருந்துருக்குமே, ஏதாவது ஒன்று நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோண ஆரம்பிக்கும். நிறைய முயற்சிகள் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய முக்கியத்துவத்துக்கு நீங்கள் ரொம்ப அதில் கவனம் செலுத்துவீங்க. அதே மாதிரி படிப்பு, வேலை இது போன்ற விஷயங்களில் நீங்கள் என்ன காரியங்கள் லாபகரமாக நடக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக மாறும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் நல்லதாகவும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். தெய்வானுகிரகத்தில் பல முயற்சிகள்லாம் பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மனசில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள்லாம் போகும். வேலை வாய்ப்பில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அருகில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் வச்சுட்டு இருக்கும்போது அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கேங்கிற வருத்தங்கள்லாம் உங்களுக்கு அப்பப்போ தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. விசேஷ வழிபாடுங்க. மிதுனராசி என்பவர்களே, யதார்த்த பயங்கள். இந்த செய்யலாமா, அது செய்யலாமா, இப்படியாக்கும் இப்படியாக்கும், இது தப்பாயிருமா. ஒரு காரியத்தை செய்து முடிகிற வரைக்கும் 1000 தடவை சிந்திங்க. செய்ததுக்கப்புறம் நீங்கள் கவலையப்படாதீங்க. ஏன்னா இறைவன் பல விஷயத்தை நடத்தியிருக்கான், அதனால் அது தானாக இயல்பாக நல்லபடியாக நடக்கும். ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, லேபு வச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவ சம்மந்தமான மருத்துவமனைகள், கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் மனசில் இருந்த கஷ்டங்கள்லாம் போகும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி கூட கொஞ்சம் கால வேலைகளில் சச்சரவுகளும் கொஞ்சம் நேரம் பேசும்பொழுது யார்கிட்ட தப்பு இருக்குங்கிறத புரிய வரும், தெரிய வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள்லாம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மனசில் இருக்கக்கூடிய துர்சங்கடங்கள்லாம் போகும், கவலைப்பட வேண்டாம். கனவுகள் பலிதமாகும். அதேமாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால்
ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருந்த வேலைகள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கணுங்கிற யோகம். எப்போவுமே வருஷா வருஷம் எதையாவது நம்ம வாங்கிட்டு இருப்போம், எதாவது பண்ணிகிட்டு இருப்போம். இந்த வருஷம் நம்ம எதுவுமே பண்ண முடியலையே, சரி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் காவி. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடுங்க, மகத்துவமான வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மராசி நேர்களை, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனாலும் நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, நிறைய நல்ல விஷயத்தை பற்றி பேசுவீங்க. சில நேரம் கொஞ்சம் கோபங்கள் அப்பப்போ வரும், இந்த கோபத்தை என்ன பண்ணுறது, நம்மளுடைய வேலைகள் அப்படி, நம்மளுடைய முயற்சி அப்படி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். காவல்துறையில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் விட்டு இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகம், பேங்க் சம்மந்தமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கா, ஃபினான்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், பணம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதேனும் நம்ம ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ட்ரேடிங்லேயோ போட்டுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இந்த கனவுகள்லாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி நண்பர்களே, நிறைய கனவுகள்லாம் உங்களுக்கு பலமாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானத்தை விட செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். ஏதேனும் ஒரு வியாபாரம் பண்ணோம், இங்கே இதை கற்றுக்கிட்டோம், அங்கே அதை கற்றுக்கிட்டோம், பேசாமல் எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து பிரான்ச்சைஸ் ஆரம்பிக்கலாம், இந்த புது தொழில் நம்மளுக்கு சாதகமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் உங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நல்ல உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை சம்பந்தமான சில விஷயங்கள், அவள் படிப்பு, அவளுடைய வேலை, அவளுடைய திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். பெற்றவங்களுக்கு இன்றைய தினம் கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், இந்த வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் படிக்கணும்னா அந்த படிப்பையும் படித்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எடுப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர். துளாராசி நேர்களை, யதார்த்தமான கோபங்கள் சில விஷயங்களில் பார்த்துட்டேல்னா மாற்றி மாற்றி சிந்திக்கக்கூடியதாக இருப்பேன். என்னப்பா இது இப்படி, நம்மளுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்காளே, நம்ம இவ்வளோ ஸ்பீடாக இருந்தால் இவ்வளோ ஸ்லோவாக இருக்காளேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தில் டென்ஷன் இருக்கும். சில நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய கோபத்தை வெளியில் காமிக்கிறதும், வெளியில் இருக்கக்கூடிய கோபத்தை வீட்டில் காமிக்கிறதும் ரெண்டு விதமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் ஒற்றை தலைவலி நிறையா பேர் இருந்துகிட்டு இருப்பா, முதுகு சம்மந்தமாக கால் சம்மந்தமான உபாதை இருந்துகிட்டு இருக்குவா, ரொம்ப நாளாக இல்லை திருப்பி எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவள் சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் தெய்வ நாமத்தை சொல்கிறது மனசில் ரிலாக்ஸ் கூடி வரும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்சன பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களை, பெருமையான நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இது நடக்கல அது நடக்கல அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு வருத்தப்பட்டிருந்த காலம் போய் இது நடந்துருத்தேன்னு சந்தோஷப்படக்கூடிய காலங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க. சின்ன 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 விஷயங்களையும் நுணுக்கமாக பார்த்து பார்த்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கும். சமையல் கலைஞராக இருந்துருக்கா, கேட்ரிங் ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கவாளுக்கு நிச்சயம் காரியம் வெற்றி ஆகும். வெளிநாடு போகணும்னு நினச்சிருக்கவாளுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் கேர்லெஸாக இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, நிறைய வெற்றி மீது வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன முயற்சிகள்லாம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் சில நேரம் டக்குன்னு வேலையை விட்டு நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. பிறரை நம்பி இடம் விட்டு இடம் மாற்றுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நின்று யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமான்னு பல முறைகள் சிந்தித்ததுக்கப்புறம் அந்த காரியத்தில் ஈடுபடுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எது நல்ல வழி, எது கெட்டது, இது நல்லது இதை நோக்கி நம்ம செயல்படுவோம், இது கெட்டது இந்த பக்கமே போகக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு விதமான முயற்சிகளும் நீங்கள் மனசார எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே, போட்டி போட்டுட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரெண்டு மூணு நாளாக இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதே மாதிரி ரொம்ப நாளாக இந்த பத்திர சம்மந்தமான வேலைகள் அல்லது கவர்மெண்ட் சம்மந்தமான இந்த பேப்பர்ஸ் சம்மந்தமாக, உதாரணத்துக்கு ஆதார் கார்டு சம்மந்தமாகவோ அல்லது என்னோடய ரேஷன் கார்டு சம்மந்தமாகவோ அல்லது குழந்தைகளுடைய அந்த பேர் திருத்த சம்மந்தமாக, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா பேசி தீர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக பேசாதவா இன்றைக்கி பேசுவா, ரொம்ப நாளாக பார்க்காத மனுஷாலும் இன்றைக்கி பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு, நினப்பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க.
கும்பராசி என்பர்களே, நிறைவான நாள் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி பல காரியத்தை செய்வீங்க. இருப்பானோ அதில் ஏதோ ஒரு விதமான தப்பும், என்னப்பா இது நாள் நேரமும் சரியில்லாமல் இருந்துட்டுருக்கேன்னு யோசிப்பில், மனசும் சரியில்லாமல் இருந்துட்டுருக்கேன், ஒன்றும் இல்லை. மத்தியானத்துக்கு மேலே பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக பட்ட இடத்துலையே போடும். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், யாராவது ஏதாவது பேசினாலும் ரொம்ப அன்பானமாக பேசினாலும் அதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருப்பேன். இதெல்லாம் மாறிடும். மத்தியானத்துக்கு மேலே பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றம் தேடி வரும். நல்ல பொருட்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல நல்ல செய்திகள்லாம் இன்றைக்கி கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணின்றது காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மனசில் இருந்த சங்கடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வீகமான எண் மூன்று, நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இந்த வரதலட்சுமி படம் ரொம்ப விசேஷகரமாக நிறைய கடைகளில் கேட்டிருக்காங்க, நிறைய பூஜா ஸ்டோர்ஸில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மீக ஸ்டோர்ஸும் நிறைய இடங்களில் இயங்கின்னு இந்த மாதிரி நிறைய நபர்கள் இதை வந்து கேட்டு அவங்க இடத்துல வச்சு பூஜை புனஸ்காரங்களும் செய்துட்டுருக்காங்க. இது ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலுக்கும் ஒரு பெரிய சக்தி, அதன் பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குது. ஏன்னா ஒருத்தட்ட சொன்னோன்னா நிறையா பேருக்கு அதை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. யாரெல்லாம் சிரமப்படுறாளோ அதுக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குறது. சரி, இன்றைக்கி நம்ம வந்து தொழில் வந்து நல்லா இருக்கணும், என் தொழில் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த தொழில் நல்லா இருக்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா, பொதுவாகவே இதை பண்ணிங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில், பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் முருகப்பெருமான் கோயிலாக இருந்தால், சுவாமிக்கு வந்து சந்தன காப்பு, இந்த சந்தன காப்பை போட்டு வச்சுக்கோங்க. இந்த சந்தன காப்பை போட்டுண்டு அந்த சந்தன காப்பை எடுத்து, அதாவது சந்தன காப்பை போட்டு அடுத்த நாள் அவங்கக்கிட்ட அர்ச்சகர்கிட்ட சொல்லி வச்சு, சுவாமி இந்த சந்தனத்தை வந்து எனக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சந்தன காப்பு போடுறதுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு காசு கொடுத்து அடுத்த நாள் அந்த சந்தன காப்பை மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த சந்தன காப்பை வாங்கி கொண்டு லேசாக ஒரு மஞ்சள் துணியில் ஒரு காயினை போட்டு வச்சு நீங்கள் உங்களுடைய தொழில் அல்லது உங்களுடைய வீடுகளில் வச்சுக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். தினந்தோறும் அந்த சந்தனத்தை நெத்தியில் எட்டுக்கணும். சுவாமி மேலே பட்ட அந்த காப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டது. உங்களுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடுத்துனாலே உங்கள் தொழிலில் ஒவ்வொரு படிக்கட்டாக நீங்கள் வந்து முன்னேறக்கூடியதான். அபிஷேக பலன்களில் பார்த்தீங்கன்னா சந்தனத்துக்கு தொழில், அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சின்னு சொல்லுவாள். நம்ம எப்போ சந்தோஷப்படுவோம், நம்ம எப்போ நிம்மதி பெறுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொழில் நல்லா வந்துடுது, பண வரவு நல்லா வந்துடுது, நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா. ஸோ தொழிலுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சந்தன காப்பு, சுவாமிக்கு போட்ட சந்தன காப்பு. ஒருவேளை நான் கோயிலில் நான் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டு படங்கள் இருந்ததுன்னா சுவாமியினுடைய மார்பில் வந்து லேசாக அந்த சந்தனத்தை அழகாக அரைச்சி சுவாமிக்கு வந்து வைங்க. அந்த சந்தனத்தை அடுத்த நாள் காத்தால் எடுத்துட்டு நம்ம பொடி பண்ணி நம்ம வந்து டெய்லி நெத்தியில் எடுத்துக்கலாம். மஞ்சள் பட்டில் வந்து வச்சு ஒருவா காயினை போட்டு சுவாமி நம்மளுடைய ஆஃபீஸாக இருந்தால் கல்லாப்பட்டிலையும், வீடாக இருந்தனா சுவாமி ரூம்லேயும் வைக்கலாம். இப்படி நிறந்தோறும் நெத்தியில் வச்சுக்கும்போது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். பல பேர் உங்கள் முகத்தை பார்த்து உங்களை பார்த்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன், நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசித்தம், நம்ம நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். வரக்கூடிய 23ஆம் தேதி பௌர்ணமி அன்று விசேஷகரமான துர்கா சப்தசித்தி பாராயணம், சண்டி பாராயணம், தேவி மகாத்மிய பாராயணம், இது மூணும் ஒன்று தான், ஒரே மந்திரம்தான், மகாமந்திரம். அது கூட சேர்ந்து பார்த்துட்டுலாம் அஷ்டலக்ஷ்மி ஜபத்தோடு நம்ம பண்ண போகிறோம். சார், நான் இந்த அஷ்டலக்ஷ்மி ஜபம் ரொம்ப நாளாக எங்கள் ஆற்றுல பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன். நான் இதை எப்படியா பண்ணணும்னு வச்சுக்கேன், தடங்களாக இருக்கு, கவலையே படாதீங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த பூஜைக்கு அவ்வளோ விதமான பலன்கள் உண்டு. இந்த மந்திரத்தை கேட்குறது ஆன்லைனில் நீங்கள் யூடியூப் சேனலில், நம்ம முருகாசேஸ் யூடியூப் சேனலில் தாராளமாக கேட்கலாம். இதை இந்த மந்திரத்தை கேட்குறது அவ்வளோ பலன். உங்களுடைய பேர் நட்சத்திரத்தை பதிவு பண்ணிட்டீங்களா? 739-739-4890 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், பதிவு பண்ணிக்கொள்ளுங்கள். பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.